இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் அங்கே பார்க்க போகிறோம் அதாவது ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நான் வந்து ரவை லட்டு ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நம்ம வந்து ரவை எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை கப்பு ரவை எடுத்திருக்கேன் இந்த ஒன்றரை கப்பு ரவையை வந்து நம்ம தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இது உப்புமா ரவை தான் நான் சேர்க்க போகிறேன் மீடியம் ரவைன்னு சொல்லுவாங்கோ அது சேர்க்குறேன் நான் அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுகரு சுகர் வந்து ஜாஸ்தி ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு ஒரு கப்பு போதும்னு சொல்கிறதுக்கோசரம் நான் வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொப்பரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பல்ஸ் மோடில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துன்னு வரப்போகிறேன் அதுக்கப்புறம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் நான் இப்போ வாங்க மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு கொப்பரையை போட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வரலாம் பாருங்க நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன் இப்போ வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துன்னு வந்துடலாம் கொப்பரம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள்கிட்ட கொப்பரம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் தேங்காவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் துருவி வச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து சுகரை கூட நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் அது கூட ஏலக்காய் சேர்த்துட்டு நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வரேன் பாருங்கள் நான் வந்து பவுடர் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து சுகர் அப்படியே சேர்க்கறதுதானும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் இப்போ பாத்திரம் வச்சிடலாம் நம்ம பாத்திரம் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நெய் அவ்வளோ வேண்டானாக்கா நீங்கள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் முந்திரியும் சேர்த்துட்டு பாதாமோ முந்திரியும் நல்லா கொஞ்சம் வ நம்ம நம்ம வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து டிராட்சி சேர்த்துடுறேன் நான் அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து அதே நெய்யில் வந்து நான் ரவை சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அந்த ஒன்றரை கப் அளவு ரவியும் நான் வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்து இதை வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா நம்ம வந்து வறுத்து கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து கொப்பரையை சேர்த்துறேன் நான் வந்து கொப்பரையை வந்து பல்ஸ் மோடில் போட்டு வச்சிருக்கிற கொப்பரையும் நம்ம சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் நல்லா வறுத்து கொடுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுக்கலாம் ரவையை இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் பாதாமு இது வந்து இதை சேர்த்துடலாம் இதில் இதில் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுக்கலாம் நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுகரை சேர்க்க போகிறோம் நம்ம பாருங்க நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலக்காவோ சுகரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துலாம் நம்ம வந்து இப்போ வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறது எப்படின்னாக்கா சுகர் எல்லாம் மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் நான் வந்து பச்சை கருப்புரம் சேர்க்குறேன் ரொம்ப கொஞ்சமாக சேர்க்குற பச்சை கரப்புரம் ஜாஸ்தி சேர்த்துட்டா ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வரும் அதனால் ரொம்ப கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பச்சை கரப்புரம் வேண்டாம்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க இப்போ பாருங்கள் நான் வந்து கெட்டி பால் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் அத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் நான் பால் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் மெல்ட் ஆகிடுச்சி இதோ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் சூடாக இருக்குது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபோர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேறு தட்டில் சேர்த்துட்டு இப்போ வந்து சூடாக இருக்கு ரொம்ப இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ஆறிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் வெது வெதப்பாக நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இது கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து கரண்டியில் கலந்து கொடுக்குறேன் நான் வந்து இப்போ ஒரு உருண்டை பிடிச்சிட்டேன் பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் யாரெல்லாம் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யாருமே வீடியோ பார்க் ஃபுல்லாக பார்க்க மாட்டேன்றீங்க ப்ளீஸ் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ரவை லட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லா உருண்டையும் நான் பிடிச்சி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இது வந்து வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது வந்து கார்னிஷிங் பண்ணலாம் நான் வந்து பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக அதில் தான் நான் வந்து கார்னிஷிங் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்னிஷிங் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு இது டேஸ்ட் கூட அவ்வளோ நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இது கொப்பரை இல்லைங்களா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ